ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் வந்து உங்கள் கார்த்திக் இப்போ வந்து என்ன பார்க்க போகிறேன்னா இது நான் வரைக்கும் வாழை பார்த்துருந்தோம் கரும்பு பார்த்துருந்தோம் இப்போ வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து காடு வந்து ஓட்டணும்னு சொல்லியிருந்தோம் அந்த ஒள ஓட்டுறதுக்கு முக்கியமான தேவை என்னென்னா டிராக்டர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாட்டை வச்சு ஒள ஓட்டியிருந்தாங்க இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கனா டிராக்டரில் தான் பண்ணுறாங்க இப்போ வந்து நம்ம டிராக்டர் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் என்ன ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு நாங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் வந்துச்சு வெறும் ட்ராக்ட்ரு மட்டும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அதெல்லாம் சேரும்போது பார்த்திங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் லேக் வந்துச்சு நாங்கள் ஏன் வந்து இது எடுத்தோம் அப்படின்னா எங்கள் ஓன் யூஸ்க்கு தான் அதிகமாக வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேயும் சரி மித்த ஸ்பேஸ் அவைலபிள் சர்வீஸ் எல்லாமே சரி எங்களுக்கு வந்து இந்த டிராக்டர் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு சர்வீஸ்க்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் இது வந்து நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ஹெச்பி வண்டி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டா வெட்டர் அட்டாச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சத்தியமான் ட்ரஸ்கர் மாடல் அப்படிம்பாங்க இது நாங்கள் எதுக்கு வந்து சத்தியமான் ட்ரஸ்கர் மாடல் நாங்கள் சூஸ் பண்ணி எடுத்தோம்னா இது வந்து கீர் டிரைவ் மாடல் இது எங்களுக்கு மெயினாக வந்து நாங்கள் வந்து எங்கள் சொந்த ஹோட்டலே நாங்கள் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரரூவாவில் பதினஞ்சாயிரூவாலாம் போடுவோம் அதாவது பக்கத்துலேயும் கொஞ்சம் வாழை போட்டிருப்போம் வாழை அழிக்கிறதுக்கு தான் வந்து நாங்கள் இந்த மிஷின் எடுத்தோம் இதோட மிஷினோட யூஸ் என்னங்கன்னா நீங்கள் நின்றுட்டு இருக்கிற வாழையை வாழை வெட்டானதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஓட்டிக்கலாம் இப்போ நாங்கள் ஜாண்டியர் டிராக்டரில் இந்த மிஷின் போட்டதுக்கான ரீசன் என்னங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஹெச்பிலே வந்து கிரிப்பர் ஆப்ஷனோட வந்த ஒரே டிராக்டர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுதான் கிரிப்பரில் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டியர் வந்து சூப்பராக இருக்கும் எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு பர் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி மீட்டர்ஸ் மட்டும்தான் இது வந்து போகும் அதனால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாழையாக இருந்தாலும் இது வந்து ஈஸியாக வெட்டிகிட்டு வந்துடும் இப்போ இந்த சத்தியமானோடய மிஷின் வந்து நாங்கள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இதோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்துச்சுங்க இப்போ வந்து இதோட ரே ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் வரைக்கும் சொல்கிறாங்க ஆனால் என்னென்னு தெரில இப்போ ப்ரெசன்ட் கரெக்ட் ரேட்டு தெரில மற்றபடிக்கு எல்லா பர்பஸுக்குமே வந்து எங்களுக்கு வந்து இந்த மிஷின் நல்லாயிருக்கு என்னென்னா ஆயில் சீல் போகிறது இல்லைங்க எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லை இப்போ வரைக்கும் ஒரு இந்த மிஷின் நாங்கள் பழைய வண்டி வந்து சாமியை வச்சுருந்த போது இருக்குது இது எங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததில்லை ஒரே ஒரு டைம் மட்டும் ஆயுள் மட்டும் தான் மாற்றிருக்கோம் நாங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேஜி வீல்னு சொல்லுவாங்க இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா வயல் ஓட்டருக்கு யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து ரொட்டா ஓட்டர் வர்றக்கு முன்னாடி நாங்கள் வாழையை வந்து அழிக்கிறக்கே வந்து இந்த இது தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வயலெல்லாம் அதிகமாக போட மாட்டாங்க கேஜிவியல் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா வாழை வந்து வெட்டானதுக்கப்புறம் அப்படியே வந்து வயல் ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஜி வீல் யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வாழை ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வாழை நல்ல ஈல்டு கொடுத்த வாழை பெரிய வாழையாக இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கர் அளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு டு ஒன்பது மணி நேரம் ஆகும் கரெக்டாக ஆகும் அதே நார்மலான க வாழை அப்படியே கொஞ்சம் சுமாரான வாழையாக இருந்துச்சுன்னா ஒரு ஒன் ஹவர் கம்மியாகும் ஒரு ஏழு மணி நேரம் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது கிளப்பேன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்லேயும் கல்டிவேட்டருன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சோளம் போடுற சீசனில் பயிர் போடுற சீசனில்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓட்டினாங்கன்னா தோட்டத்து பூமியாக இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் ஓட்டுவாங்க காட்டு பூமியாக இருந்துச்சுன்னா அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷத்துலேயே ஓட்டி முடிச்சிடுவாங்க இது வந்து வந்து பார்த்திங்கன்னா கொத்து ஓட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க சோலை விதைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓட்டு ஓட்டுவாங்க இதை போட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து டிஇஎஸ் ரொட்டை வெட்டுருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மிஷின் முப்பத்தாறு பிளேடு அப்போலாம் நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து சத்திமான் மிஷினு அது வந்து நாற்பத்தி ரெண்டு பிளேடுங்க அது வந்து ஹெவி டியூட்டி இது வந்து லைட் டியூட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா செவன் டபுள் ஃபோர் ட்ராக்டர்னு வச்சுருக்கோம் அதுக்கு வந்து இது போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது என்னன்னா மைலேஜ் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா கிடைக்குதுங்க மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று லிட்டர் தான் போகுது வெயிட்லெஸ்ஸான ரொட்டா வெட்டுரு கட்டி உடைக்கிற பர்பஸ்க்கு மட்டும் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எதோ ரொட்டா வெட்டுங்க அடுத்த அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கலப்பைன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஓட்டுவாங்கன்னா காடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வா ஃபஸ்ட்டில் வந்து இந்த ஹைட்ராலிக் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க அது வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கலப்பை போட்டு தான் ஓட்டுவாங்க இது வந்து இதோட பர்பஸ் என்னென்னா கொஞ்சம் ஆள் அதிகமாக போகும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா மண்ணை வந்து ஈஸியாக லூஸ் பண்ணி கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பழைய டைப்புங்க நாங்கள் செவன் த்ரீ ஃபைவ் செவன் டபுள் ஃபோருக்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து இதே வந்து அட்வான்ஸ் மாடலாக வந்திருக்கு இப்போ வந்து சாஃப்ட் கிளப்பின்னு வந்திருக்கு நெக்ஸ்ட் அதை பார்ப்போம் இதை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கலப்பிலே வந்து வந்து சாஃப்ட் கலப்பின்னு சொல்லுவாங்க இந்த சாஃப்ட் கலப்பியோட ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் எந்த வண்டி அதாவது இப்போ நாங்கள் ஐம்பத்தஞ்சு ஹெச்பியிலேருந்து எழுபது ஹெச்பி வரைக்கும் இது போட்டுக்கலாம் எண்பது ஹெச்பிக்கும் போட்டுக்கலாம் அந்த ஃபஸ்ட்டு பார்த்த கலப்பு என்ன ஆகுனா ஓவராக லோடு வாங்கும் இல்லை வேரில் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்ட் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லோடு போல்ட்னு ஒரு ஆப்ஷனோடு கொடுத்துருப்பாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆழம் வேணாலும் போகும் ரொம்ப லோடு வாங்குச்சுன்னா அந்த லோடு போல்ட் கட்டாகும் போது கலப்பிக்கும் எந்த ஒரு டேமேஜும் இல்லை உங்களுக்கு உழவும் நல்லா ஆழமாக வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரிவர்ஸ் எம்பிப்பாவோ அப்படிம்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டூ பாட்டம்னு சொல்லுவாங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாட்டம் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டூ பாட்டம் தான் இருக்குது இதோட பர்பஸ் என்னங்கன்னா எந்த ஒரு கல்டிவேஷன் அதாவது எந்த ஒரு வெள்ளாமல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காடை வந்து நல்லா ஓட்டணும் நல்லா டெப்த்தாக ஓட்டணும் இதை யூஸ் பண்ணி ஓட்டினிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்றரை அடி வந்து உங்களுக்கு வந்து டெப்த்து போகும் மண் நல்லா இலகி கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே ரெண்டு பீஸ் ஏரோ இருக்கும் மேலே ரெண்டு ஹேரோ இருக்கும் போகும்போது அந்த சைடு கீழே வரும் ரிட்டன் வரும்போது இந்த பம்ப் மூலியமாக திருப்பி கொடுக்கும் சேம் அது கீழே போயிடும் அது மேலே வரும் உங்களுக்கு உழவு வந்து பார்த்திங்கன்னா வர்றது வந்து ஒரே சைடாக வரும் காடு வந்து மேடு குழி ஆகாமல் ஒரே மட்டமாக இருக்கும் இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதான் காடு வந்து மேடு பண்ணாது இது வந்து பார்த்திங்கன்னா இது டிஸ்க் பிளவ் அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எம்பி ப்ளவுன்னு பார்த்தோம் அது வந்து ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்க் ப்ளவ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த டிஸ்ப்ளேவும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபீட் போகும் இதுவும் மண்ணை நல்லா திருப்பி கொடுக்கும் பட் என்னன்னா இது ஒரே சைடு மட்டும் தான் வெட்டிட்டு வரும் அதாவது நீங்கள் இப்படி ஃபார்வேர்டில் போகும்போது எந்த சைடு உழுகுதோ சேம் திரும்பி வரும்போது வந்து ஆப்போசிட் தான் வரும் ஆனால் அது வந்து அப்படி கிடையாது அது ரெண்டு சைடும் ஒரே ம போகிற போதும் ஒரே சைடு மண்ணில் வரும்போது ஒரே சைடு உழுவு பட் இதில் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த மாடலில் வந்து டிஸ்குங்கிறது வந்து இது இந்த மாடல் தான் மகேந்திரன் மகேந்திராவில் வந்து இது லான்ச் பண்ணி விட்டாங்க இதை வந்து இப்போ வந்து நாங்கள் சும்மா தோட்டத்து பூமிக்களை மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பார் கலப்பிங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலர் வந்து சிங்கிள் பார் ஓட்டுறதுக்கு கேட்பாங்க டபுள் பார் ஓட்டுறக்கு கேட்பாங்க மூணு பார் அதாவது என்ன சொல்கிறதுனா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை அடிப்பார்லேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏழு அடிப்பார் வரைக்கும் ஓட்டலாம் இப்போ இதில் வந்து இந்த லா இந்த லாஸ்ட்லையும் அதே மாதிரி அந்த லாஸ்ட்லேயும் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழடி கிடைக்கும் இதே வந்து சென்ட்ரில் இருக்கிற கல்ட்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு அடிப்பார் ஓட்டுறதும் ஈஸியாக ஓட்டிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இது இதோடய யூஸ் என்னங்கன்னா நீங்கள் மக்காச்சோளத்துலேருந்து கத்திரி செடி போடுறப்போ யூஸ் பண்ணலாம் கத்திரி செடி பார்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வாழைக்காடு ஓட்டுற வாழை நட்டுற பார்க்கு எல்லாத்துக்குமே இது வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுராஜ் சவன் டல் ஃபோர் எஃப்இ மாடல் எஃப்ஐ இதோட நேம் என்னென்ன எஃப்இன்னா ஃபியூல் எஃபிஷியன்சி இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த வண்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ஹெச்பி கேட்டகரி இது நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டெய்லர் யூஸுக்கும் கொத்து அஞ்சு கிளப்பி ஓட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கன்னா சின்ன வேலைக்கு இதுதான் ராஜா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நாலு லிட்டர் போகுங்க ஆவரேஜாக கொத்து ஓட்டினாலும் சரி அஞ்சு கிளப்பி ஓட்டுனாலும் சரிங்க ரொட்டா ஓட்டு ஓட்டினாலும் சரி டெய்லர் பர்ஃபார்மன்ஸுக்கும் வந்து இது நல்லாயிருக்கும் இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது இதை வந்து எங்களுக்கு வந்து க்ரிப்பர் ஆப்ஷன் இல்லைன்னு சொன்னாங்காட்டி நாங்கள் வந்து வாழை ஓட்டுறதுக்கு வேண்டி நாங்கள் வந்து ஐம்பத்தி மூணு புத்து எடுத்திருக்கோம் எடுத்துருக்கோம் என்னென்னர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க